ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இக் பார் ட்ரிகினோமெட்ரிக் ரேஷியாக கோஆடினேட் ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துருவோம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஏன் வந்து சர்க்கிள்க்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட் வந்து காஸ்ட் டீட்டா கம்மா சைன் டீட்டா அப்படின்னு எடுக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரையாங்கில் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே இது ஒரு இது வந்து சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம் இது ஏன்னு வச்சுக்கலாம் ஓ ஏ அப்படிச்சு இந்த ஏலேருந்து எக்ஸாக்சஸ்க்கு என்ன பண்ணுறேன் ஒரு பர்பர்டிகுலர் லைன் ஒன்று வரைகிறேன் ஓகேயா ஓகே இந்த எக்ஸ் ஆக்சில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஆக்சியில் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த வெர்ட்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒய்யின்னு எடுத்துக்கிறேன் இப்படி தான் நம்ம மார்க் பண்ணுவோம் இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸு அப்புறம் இங்கேருந்தோட டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் ஓகே நம்ம ஏன் வந்து இதை எக்ஸ்கம்மா ஒய்க்கு பதிலாக நம்ம காஸ்திட்டா கம்மா சயின் டிட்டானு போகிறோம் சப்போஸ் இந்த சர்க்கிள் வந்து ஒரு யூனிட் சர்க்கிள்னு வச்சுக்கலாம் யூனிட் சர்க்கிள்னால் இதனால் ரேடியஸ் ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும் ஒன் யூனிட்டாக இருக்கும்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை சரியா இதை என்னென்னு வச்சுருக்கோம் நம்ம ஹரிசான் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸுன்னு வச்சுருக்கோம் வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய்னு வச்சுருக்கோம் ஓகேயா சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க டென்த்து இல்லை நைன்த்து காஸ்டீட்டா ஈக்குவல் டு சயின் டீட்டா ஈக்குவல் ரெண்டு ஃபார்ம்லாக படிச்சிருப்பீங்க சயின் என்ன ஃபார்ம்லான்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியஸ் இதுக்கு அட்ஜஸ்டன் சைட் பை ஹை பாட்னியர்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்களா சரியா ஓகே ஸோ இந்த ஃபார்ம்ல தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ சைன் டீட்டாங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் ஆப்போசிட் சைட் பை ஹை பாட்னியர்ஸ் இங்கே தான் டீட்டா எடுக்கப் போகிறேன் டீட்டாக்கு நேர் ஆப்போசிட் உள்ளதான் ஆப்போசிட் சைடு இந்த பர்பண்டிகுலராக இருக்குல்ல அந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதுக்கு பேர் தான் ஹைபார்ட்னியர்ஸ் அப்போ என்ன ஃபார்ம்லங்க ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோ ஒய் இருக்குது ஹை பாட்னிஸ் எவ்வளோ இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஒய் பை ஒன் வந்து ஒய் தானே அப்போ ஒய் ஈக்குவல்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சைன் டீடா கிடச்சிருக்கு இங்கே சரியா ஓகே காஸ்ட் டிட்டா என்ன ஃபார்ம்லா அட்ஜஸ்டன் சைட் பை ஹைபாட் அட்ஜஸ்டன் சைட்னால் இது ஆப்போ டீட்டாக்கு ஆப்போசிட் உள்ளது ஆப்போசிட் சைடு நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட் இருந்துச்சுன்னா அது பேர் ஹைபாட்னியஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது இதானே இருக்குது இதுதான் வந்து ஹை அட்ஜஸ்டன் சைடு அது வந்து எக்ஸு ஹைபாட்னஸ் வந்து ஒன்று எக்ஸ் பை ஒன்றுன்னா எக்ஸ் தானே அப்போ X equal to என்ன வருது காஸ்டீட்டா வருது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கோர்டினேட்டர் X equal to காஸ்டீட்டா ஒய் Y equal சைன் டீட்டா அப்படின்னு எழுதுகிறோம் புரியுதா இங்கே இங்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு புரியுதா இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகே இப்போது நம்ம வந்து இப்போ பேஸிக்காக பார்த்தோம் ஏங்க வந்து இங்கே வந்து வந்து காஸ்ட் போடுறோம் ஒய்க்கு ஏன் சைன் போடுறோன்னு பார்த்தோம் இப்போ அதில் உங்களுக்கு டவுட் இருக்காது அப்புறம் இன்னொன்று படிச்சிருப்பீங்க காஸ் நைன்டி மைனஸ் டீட்டா ஈக்குவல் சைன் டீட்டா ஏன் அப்படி மாறுது அதே மாதிரி சைன் நைன்டி மைனஸ் டீட்டா வந்து ஏன் காஸ்டீட்டாவாக மாறுது ஸோ இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் சரியா இது ஏன் மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லாஸ்ட்டு நம்ம இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னேன் ஓகே இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து இதை என்ன கோர்டினேட்டர் எடுத்தோம் இங்கே காஸ்டீட்டா கமா சைன் டீட்டா அப்படின்னு பார்த்தோம் அதாவது எக்ஸோட வேல்யூ காஸ்டீட்டா ஒய்யோட வேல்யூ சைன் டீட்டா அப்படின்னு பார்த்தோம் ஸோ நைன்டி மைனஸ் டீட்டா அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படியுமோ மூவ் ஆகும்னா இது இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து ஜீரோ டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும் இது வந்து நைன்டி டிகிரின்னு தெரியும் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே மூவ் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு சரி இத மட்டும் நீ தெரிஞ்சிக்கிட்டா போதும் அப்ப இந்த ट्रायंगल இப்படி இருக்கும்னா இப்படி மூவ் ஆகும் தீட்டா வந்து இந்த சைடு வரும் ஓகே இந்த परपेंडिकुलर லைன் எப்படி வரும் அழகாவனிங்க சோ இங்க பாத்தீங்கனா இந்த லென்த்தோ இந்த லென்த்தோ ஈக்குவலா இருக்கும் இந்த லென்த்தோ இந்த லென்த்தோ ஈக்குவலா இருக்கும் அப்போ இந்த இந்த சைடு தான் இங்கே அதாவது இங்கே வேர்ட்டிக்கலாக இருந்த சைடு வந்து இங்கே ஹரிசாண்டலாக மாறிடுச்சு அப்போ வேர்ட்டிக்கல்னா இங்கே என்ன இங்கே சைன்டிட்டா புரியுதா வேர்டிக்கல்லாம் இங்கே என்ன சைன்டிட்டா இங்கே வேர்ட்டிகலாக உள்ளது வந்து என்ன இருக்குது ஹரிசாண்டலாக மாறிடுச்சு ஹரிசான்டெலாம் என்ன ஆயிரும் அது காஸ்தீட்டாவாக மாறிடும் அப்போ இந்த லென்த் வந்து என்ன இருக்குது சைன்டிட்டா தானே நல்ல கொண்டிங்க வேர்ட்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே சைன்டிட்டா தானே ஸோ இங்கே போய் என்ன ஆயிரும் அது எக்ஸாக்சைஸாக மாறிச்சா அப்போ அது என்ன மாறிடும் அது வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து சயின் டீட்டா வந்து காஸ்தீட்டா லென்த்துக்கு ஈக்குவல் ஆயிரும் இங்கே பாருங்கள் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே காஸ்தீட்டா இந்த லென்த்து தான் இங்கே வெர்டிகல் டிஸ்டன்ஸாக மாறிடுச்சு புரியுதா நான் சொ திருப்பி சொல்கிறேன் இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஓகே எக்ஸு இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஃபைவ் யூனிட்னா இதுவும் ஃபைவ் யூனிட்னு வச்சுங்களேன் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஹரிசான்டலாக உள்ளது இங்கே வேர்டிக்கலாக மாறிடுச்சு அப்போ என்ன ஆயிரும் காஸ்தீட்டா இருக்கிற இடத்துல சைன் தீட்டா வந்துடும் சைன் டீட்டா இருக்கிற இடத்துல காஸ் தீட்டா வந்துடும் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் சைன் டீட்டா கமா காஸ்தீட்டா இது ஏன் நைன்டி மைனஸ் தீட்டான்னு சொல்லணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் நைன்டி டிகிரி அதில் டீட்டாவை மைனஸ் பண்ணால் நைன்டி மைனஸ் தீட்டா அதனால தான் நைன்டி மைனஸ் தீட்டாவில் சைன் வந்து காசாக மாறிடுது காசு வந்து சைனாக மாறிது அதாவது இந்த காஸ் இங்கே சைனாக மாறிடுச்சு இந்த சைன் இங்கே இந்த காசு வந்து இங்கே காசாக மாறி சைனாக மாறிடுச்சு அவ்வளோதான் அது ஹரிசாண்டால்தான் உள்ளது இந்த ஹரிசாண்டாக உள்ளது வெர்டிகலாக மாறிச்சு அதாவது எக்ஸு இங்கே ஒய்யாக மாறிடுச்சு அப்போ இங்கே எக்ஸ் என்ன காஸ்டீட்டா அது ஒய்க்கு போயிடும் அப்புறம் வேர்ட்டிகலாக உள்ளது அதாவது இங்கே ஒய் ஹரிசாண்டலாக மாறிடுச்சு எக்ஸாம் மாறிடுச்சு அப்போது இங்கே ஒய் வந்து என்ன சைன் டீட்டா அது எக்ஸாம் மாறினா இங்கே வந்துருச்சு ஃபஸ்ட்டு எக்ஸ் ரோ பொசிஷனில் வந்துருச்சு தட்ஸ் ஆல் அதே தான் இங்கேயும் இந்த சைடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா கவனிங்க இங்கே ஜீரோ டிகிரி இருக்கா நைன்டி டிகிரி இருக்கா இங்கே ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் இங்கே டூ செவன்ட்டி டிகிரி இருக்கும் ஜீரோ ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ் டிகிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து த்ரீ சிக்ஸ் டிகிரியில் இருக்கும் ஓகே ஸோ இங்கே வரும்போதும் இதே மாதிரி தான் மாறும் ஏன்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஹரிஜான் டிஸ்டன்ஸாக மாறிடும் ஹரிஜான் டிஸ்டன்ஸ் வந்து வேர்ட்டிகல் டிஸ்டன்ஸாக மாறிடும் அதனால மாறும் பட் இந்த சைடெலாம் போனீங்கன்னா மாறாது ஓகே அங்கே வந்து சைன் மாறும் அதாவது சைன்னா ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம் சுரதா சுரது புரிஞ்சா இங்கே நைன்ட்டி மைனஸ் தீட்டாக வரும்போது அதேமாதிரி டூ செவன்ட்டிக்கும் என்ன ஆகும் காசு வந்து சைனாக மாறும் சைன் வந்து காசாக மாறும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா டைகாலாம் வச்சு இது வந்து வேர்ட்டிகல் ஆங்கிள் நைன்ட்டியும் டூ செவன்ட்டியும் வேர்ட்டிகலாக உள்ளது வந்து சைன் காசாக மாறும் காசு சைனாக மாறும் ஹரிசாண்டலில் சைன் சைனாக தான் இருக்கும் காசு காசாக தான் மாறுக்கும் பட் அதோடய சைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் மைனஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அது ஏன் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம கோஆர்டினேட் வந்து காஸ்டீட்டா சைன் டீட்டா இப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏன் சைன் நைன்டி மைனஸ் தீட்டா காஸ்டீட்டாவாக மாறுது ஏன் காஸ் நைன்டி மைனஸ் தீட்டா சயின் மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம கிளாஸில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா சாதாரணமாக வந்து இந்த இடத்துல வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் இந்த ஃபோர் கோடண்டை வந்து இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவ் சில்வர் அப்படின்னா சைன் டீட்டா மட்டும் பாசிட்டிவ் இங்கே டீ டீனா டேன் இருக்கு டீ இருக்கா அப்படின்னா டேன் டீட்டா மட்டும் பாசிட்டிவ் கப்ஸ் கப்ஸ்னால் இங்கே காஸ்ட் டீட்டா மட்டும் பாசிட்டிவ் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு தெரியும் கிராஃபில் வந்து ரைட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் லெஃப்ட் சைடில் நெகட்டிவாக இருக்கும் சரியா அதுவும் ஒய் ஆக்சிஸ் வந்து அப் சைடில் பாசிட்டிவாக இருக்கும் டவுன் சைடில் நெகட்டிவாக இருக்கும் இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது சரியா ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுக்கணும் வச்சுக்கோமே இது வந்து என்னென்ன சொல்லியிருக்கேன் யூனிட் சர்க்கிள் அப்போ இதோட ரேடியஸ் வந்து ஒன்று அப்போது ஒன் எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸு வந்து ஒன் யூனிட்னா ஆக்சில் ஒய் வெப்பமே என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் ஒய் வந்து என்ன இது ரேடியஸ் தானே அப்போ ஒன் யூனிட் இருக்கும் இதில் டவுட் இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போனோம்னா இதே தான் ஆனால் ரைட் சைடில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ்னால இது என்ன வரும் கண்டிப்பாக மைனஸ் ஒன் ஜீரோவாக இருக்கும் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இதே அப்படியே வரும் எக்ஸு ஜீரோவாக தான் இருக்கும் ஒய் வந்து மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் மைனஸ் ஒன்று இருக்கும் சரியா ஓகே இதில் டவுட் இல்லை அப்போது நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே சப்போஸ் ஒரு எக்ஸ் கம்மா ஒய் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா கிங்க அப்போது ஃபஸ்ட்டு கூட எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்போது எக்ஸ்கம்மா ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்போ என்ன அர்த்தம் எக்ஸுங்கிறது காஸ்தீட்டா ஒய்ங்கிறது சைன் டீட்டா ரெண்டுமே பாசிட்டிவ் அது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்டீட்டா அது ஃபஸ்ட்டு கோடன்ட்டு எழுதுகிறேன் ஃபர்ஸ்ட்டு கோடன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்டீட்டா ஒய்ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்புறம் எனக்கு டேன் டீட்டா வேணும்னு வச்சிங்களேன் டேன் டீடாங்கிறது என்னென்னா சைன் பை காஸ் அப்போ இதுவும் பாசிட்டிவாக இருக்குது இதுவும் பாசிட்டிவாக இருக்குண்ணா ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதுவும் பாசிட்டிவ் தான் அப்போ மூணுமே பாசிட்டிவ் அதனால் என்ன சொல்லுவாங்க ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் எல்லாமே பாசிட்டிவ்னு அர்த்தம் சரியா ஓகே செகண்ட் கோடன் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது எக்ஸ் வந்து நெகட்டிவ் அப்போ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் எக்ஸ் இருக்கும் ஒய் வந்து பாசிட்டிவ் அஃப்சைடில் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே ஒய் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்போ மைனஸ் எக்ஸ்னால் என்ன அர்த்தம் செகண்ட் கார்டனில் x வந்து மைனஸ்ல இருக்கு எக்ஸ் வந்து இங்கே பாருங்க மைனஸ்ல சாரி x வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா θ வந்து நெகட்டிவ்னு அர்த்தம் θ நெகட்டிவ் அப்போ ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்கு பாருங்க ஏன்னா அப்சைடில் ஒய் வந்து பாசிட்டிவ் அப்போ sin θ பாசிட்டிவா இருக்கு அப்போ டேன் டீட்டா என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணும் சைன் டீட்டா பை காஸ்டா ப்ளஸ் பை மைனஸ் வந்து என்ன கிடைக்கும் மைனஸ் அப்போ இங்கே சைன்டிட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்க சில்வர் சைன் டீட்டா பாசிட்டிவ் செகண்ட் குவார்டனில் சைன் டீட்டா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் செகண்டில் சைன் டீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ் எது பாசிட்டிவோ அதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் மிச்சர் ரெண்டும் நெகட்டிவ்னு புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் தேர்ட் குவர்ட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எக்ஸும் நெகட்டிவ் அப் டவுன் சைடில் ஒய்யும் நெகட்டிவ் அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா ரெண்டுமே என்னவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ் அப்போது காஸ் டீட்டாவும் நெகட்டிவாக இருக்குது சைன் டீட்டாவும் நெகட்டிவாக இருக்குது அப்போ டேன் டீட்டா என்னவாக இருக்கும் டென் டீட்டானா சைன் பை காஸ் மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் பாசிட்டிவ் அப்போ இங்கே எது பாசிட்டிவ் டேன் டீட்டா பாசிட்டிவ் ஸோ அதை மென்ஷன் பண்ணிருக்காதான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க டி டேன்னு சேர்த்துருப்பாங்க அப்போ தேர்ட் குவார்டில் டேன் மட்டும்தான் பாசிட்டிவ் ஃபோர்த்து குவார்ட் ஃபோர்த்து குவார்டை பார்த்தீங்கன்னா எக்ஸு ரைட் சைடு வந்துருச்சா எக்ஸு வந்து பாசிட்டிவ் சரியா எக்ஸு பாசிட்டிவ் டவுன் ஒ வந்து நெகட்டிவ் அப்ப வந்து நெகட்டிவ் சரியா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரம் பை பிளஸ் நெகட்டிவ் அப்போ இங்க வந்து பாசிட்டிவ் தான் தான் இருக்கா மென்ஷன் இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க கப்ஸ் சி ஃபார் காஸ்டீட்டா ஃபோர்த் கார்டன்ல காஸ்டீட்டா பாசிட்டிவ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இனிமேல் ஸோ இதை எப்படிலாம் இதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு கார்டன்லையும் வந்து எப்படி மாறப்போது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம காஸ்டீட்டா சயின்டீராக எப்படி வந்துச்சு காஸ்ட் நைன்டி மைனஸ் தீட்டா காஸ்டீட்டா எப்படி மாறுனுச்சின்னு பார்த்தோம் எங்கெங்க எல் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் கிலோமீட்டர் ரேஷியோஸ் ஒவ்வொரு கார்டன்லையும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு குவர்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க இங்கே த்ரீ ஜீரோ த்ரீ சி ரெண்டு ஒன்று தான் நம்ம த்ரீ சிக்ஸ்டி எடுத்துக்குவோம் இந்த ஃபஸ்ட்டு குவரன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டான்னு போடலாம் ஏன்னா நம்ம இப்படி தான் மூவ் ஆகணும் இந்த டேரெக்ஷனில் தான் மூவ் ஆகணும் இப்போ த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டானு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு குவார்டரில் வரும் இல்லைனா நைன்டி மைனஸ் டீட்டான்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு கோடனில் வரும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கோடன்ட்டு வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் எப்படி போட போகிறோம்னா த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம் இல்லைன்னா நைன்டி மைனஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம் சரியா ஸோ இதுக்கு நம்ம டிரிகனோமேட் ரேஷியோஸ் வந்து எப்படி எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு சைன் த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் டீட்டா என்னவா மாறும் நான் சொல்லியிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி அதாவது ஹரிசாண்ட லேங்கல் த்ரீ சிக்ஸ்டியோ ஒன் எயிட்டியோ வந்துச்சுன்னா சைன்ஸ் வந்து சைனாக தான் இருக்கும் காசு வந்து காசாக தான் இருக்கும் டேன் வந்து டேனாக தான் இருக்கும் காட்டும் காட்டாக தான் இருக்கும் இங்கே காட்டீட்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் சரியா ஓகே அப்போ சைன் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டா வந்து சைன் டீட்டா தான் ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டன் எல்லாமே பா சைனும் சேஞ்ச் ஆகாது ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் அப்போ சைன் டீட்டாவாக தான் இருக்கும் அப்புறம் காஸ் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டா அது காஸ் டீட்டாவாக தான் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்புறம் டென் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டா நான் மூணு நிப்பாட்டிக்கிறேன் கார்ட்டூன் டேனும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் இப்போ இதுவும் போடல மூணு மட்டும் போடுறேன் டென் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டீட்டாவும் டென் டீட்டாக தான் இருக்கும் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஆனால் நைன்டி மைனஸ் டீட்டா வரும்போது சைன் நைன்டி மைனஸ் டீட்டா ஓகே சைன் வந்து என்னாக மாறும் நைன்டி வந்தாவே சைன் வந்து என்னாக மாறும் சொல்லியிருக்கேன் லென்த்து மாறுமா சைனோட லென்த்து காசோட லென்த்தாக மாறிடும் சைன் நைன்டி மைனஸ் டீட்டா காஸ்ட் டீட்டா அதே மாதிரி காஸ் நைன்டி மைனஸ் டீட்டா சைன் டீட்டா டென் வந்து காட்டாக மாறும் டென் நைன்டி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு கா டீட்டா இதை பற்றி சொல்லலை பட் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது டெஃபினேஷன் இது செகண்ட் கார்டன் வந்து எப்படி மாறும் இனிமேல் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் செகண்ட் குவார்டில் ஏன்னா நைன்டிட்டா மட்டும்தான் பாசிட்டிவ்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு செகண்ட் கார்டன் செகண்ட் கார்டன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா தான் மூவாரமாக நைன்ட்டியை விட அதிகமானாம் அப்போ நைன்ட்டி ப்ளஸ் டீட்டா இங்கேருந்து ஒன் எயிட்டிக்கு முன்னாடியே அப்போ ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா நைன்ட்டி ப்ளஸ் 180 இருக்கலாம் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாவாக இருக்கலாம் அப்போது நைன்டி ப்ளஸ் தீட்டாவாக இருக்கலாம் இல்லைன்னா ஒன் எயிட்டி மைனஸ் செகண்ட் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சைன் நைன்ட்டி ப்ளஸ் தீட்டா நான் ஃபஸ்ட்டு நைன்ட்டி ப்ளஸ் எல்லதிக்கிறேன். எழுதிக்கிறேன் அப்புறமா அதோட ரிசல்ட் என்னான்னு பார்க்கலாம் சைன் நைன்டி பிளஸ் டீட்டா காசு நைன்டி பிளஸ் ரிசல்ட் வந்து சைன் நைன்டி வந்தாவே காசு டீட்டா பிளஸ் மைனஸ் அப்புறமா போடுறேன் ஃபர்ஸ்ட் தான் நைன்டி வந்தா என்ன சொன்னேன் சைன் வந்து காசா மாறும்னு சொன்னேன் இங்க போட்டிருக்கோம் பாருங்க நைன்டி வந்தாவே சைன் வந்து காசாக மாறும் காஸ் வந்து சைனாக மாறும் டென் வந்து காட்டாக மாறும் ஸோ அதே தான் இங்கேயும் ஓகே சைன் வந்து காசாக மாறிடுச்சு காஸ் தீட்டா காஸ் வந்து சைனாக மாறிடுச்சு சைன் தீட்டா டென் வந்து காட்டாக மாறிடுச்சு காட் தீட்டா இங்கே என்ன சொல்லியிருக்கோம் சில்வர் சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ சைன் மட்டும் பாசிட்டிவாக இருக்குன்னா நம்ம போய் இங்கே போய் ப்ளஸ் போட்டிருக்கூடாது கொஸ்டின் ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது இங்கே தான் பார்க்கணும் இங்கே சைன் இருக்கா அப்போ இதை மட்டும்தான் பாசிட்டிவ் மிச்ச ரெண்டும் நெகட்டிவ் இங்கே காசு இருக்குது இங்கே டேன் இருக்குது அப்படி தான் பார்க்கணும் நம்ம என் என்ன பண்ணிடுவாங்கன்னா சைன் பாசிட்டிவ்னால இங்கே ரிசல்ட்டில் போயிட்டு ப்ளஸ் போட்டு இது ரெண்டையும் மைனஸ் போட்டுருவீங்க தப்பாயிரும் இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குது சைன் இருக்கா அப்போ அது மட்டும்தான் பாசிட்டிவ் செகண்ட் குவார்டரில் மிச்ச ரெண்டுமே நெகட்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா சைன் 180 எயிட்டி மைனஸ் θ, சைன் டீட்டாவாக தான் இருக்கும் கொஸ்டினில் சைன் இருக்கா செகண்ட் குவரில் பாசிட்டிவ் ஓகே cos 180 எயிட்டி மைனஸ் டீட்டா கொஸ்டினில் இருக்கா அப்போ நெகட்டிவ் காசு ஒன் எயிட்டி என்ன சொன்ன? cos வந்து காசாக தான் இருக்கும் சைன் வந்து சைனாக தான் இருக்கும் ரேஷியோஸ் மாறவே மாறாது என்ன லென்த் மாறாது தேர்டு டென் ஒன் எயிட்டி மைனஸ் அது tan டீட்டாவாக தான் இருக்கும் நெகட்டிவ் இது மட்டும்தான் பாசிட்டிவ் இப்போ செகண்ட் கார்டன் முடித்தாச்சு இப்போ தேர்ட் கார்டன் தேர்ட் காரன் வந்து எப்படி இருக்கும் பாருங்க? 180 எயிட்டிக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ ஒன் எயிட்டி 270 டீட்டா டூ செவன்ட்டியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா டூ செவன்ட்டி மைனஸ் 270 ஒன் எயிட்டி அப்போ அது வந்து 180 எயிட்டி ப்ளஸ் வா இருக்கலாம் இல்லைன்னா டூ செவன்ட்டி மைனஸ் வா இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஒன் எயிட்டி ப்ளஸ் டீட்டா இங்கே தேர்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் மட்டுந்தான் பாசிட்டிவ் டி டேன் மட்டுந்தான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோமா அப்போது இங்கே இது நெகட்டிவ் தான் கொஷின் sin சைன் இருக்கா அப்போ சைன் ஒன் எயிட்டி வந்தால் சைன் சைனாக தான் இருக்கும் sin டீட்டா cos 180 எட்டி ப்ளஸ் டீட்டா வந்து காசாக தான் இருக்கும் ஏன்னா ஒன் எயிட்டி இருக்கு இருக்குது அப்போ மைனஸ் என்ன, டென் மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ் டென் ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து இங்க, பாசிட்டிவ் டென் டீட்டாவாக தான் இருக்கும் பேனும் இங்கே நல்லா கணிச்சிங்கன்னா சைன் பாசிட்டிவ்வாக இருந்தால் சைனுக்கு ரெசிப் ப்ரோக்கலாக இருக்கிறது என்ன கோ சிக்கனும் பாசிட்டிவாக தான் இருக்கும் புரியுதா காஸ் வந்து என்ன செய்யணும் அதுதான் சீக்கனுக்கு டேன் என்ன செயனோ அதுதான் காட்டுக்கு ஓகேயா ஓகே இங்கே டூ செவன்ட்டி வெர்டிகல் ஆங்கிள் போட போகிறோம் சைன் டூ செவன்ட்டி மைனஸ் டீட்டா காஸ் டூ செவன்ட்டி மைனஸ் டீட்டா டென் மைனஸ் டீட்டா என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம் டூ மைனஸ் ஸ்டா வெர்டிகல் ஆங்கிள் வந்துச்சுனாவே சைன் வந்து என்னவோ மாறுதுன்னு சொல்லியிருக்கேன் காஸ்டாக மாறும் ஓகே காஸ்ட் டீட்டா இங்கே தேர்ட் கோனனில் டேன் மட்டும்தான் பாசிட்டிவ் அப்ப நெகட்டிவ் இதுதான் பார்க்கணும் காஸ்ட் டூ செவன்ட்டி மைனஸ் டீட்டா சயின்டிட்டாவாக மாறும்

வெறும் காசு மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் சரி காசு த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் த்ரீட்டா ரெண்டுமே ஒன்று தான் ஃபோர்த்து குவாடண்ட்டு அப்போது ஃபோர்த் குவாடண்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டூ செவன்ட்டி ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம் இல்லைன்னா த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சைன் டூ செவன்டி ப்ளஸ் டீட்டா வேர்டிகல் sin வந்து என்ன மாறும் cos ஆ மாறும் फोर्थ குவாண்டர்ல cos வந்து பாசிட்டிவ் எதை பார்க்கணும் क्वेश्चनல தான் பார்க்கணும் क्वेश्चनல என்ன சைன் இருக்கா அப்ப அது நெகட்டிவ் cos 270 θ இது sin θ ஆ மாறும் क्वेश्चनல cos இருக்கா அப்ப இது பாசிட்டிவ் tan 270 plus ப்ளஸ் டீட்டா வந்து காட்டா மாறும் தேர்ட் குவார்டர் ஃபோர்த்து குவார்டனில் காசு மட்டும்தான் பாசிட்டிவ் அப்போ இது நெகட்டிவ் ஸோ இதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் டீட்டா போட போகிறோம் சைன் த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் sin த்ரீ சிக்ஸ்டிலாம் வந்துச்சுன்னா சயின் இருக்கும் பட் சைன் வந்து வாரும். கொஸ்டினில் சைன் இருக்கா அப்போ இது நெகட்டிவ் காஸ் மட்டும்தான் இங்க பாசிட்டிவ் காஸ் 360 சிக்ஸ்டி மைனஸ் அது cos டீட்டாவாக தான் இருக்கும் கொஸ்டினில் காசு இருக்கா அப்போ அது பாசிட்டிவ் டென் 360 சிக்ஸ்டி மைனஸ் அது டென் டீட்டா தான் அது நெகட்டிவ் ஸோ அதில் இப்போ டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சி புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டவுட் இருந்துச்சுன்னு கேளுங்கள் டைம் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே